திங்கக்கிழமை வளர்ந்தது, திங்கக்கிழமை உட்கார் கூட எனக்கு குத்து வச்சுட்டு இருந்தோம். விடிய விடிய மலைக்களையும் தண்ணிக்களையும் செல்பரையும் தண்ணி எங்க இருக்க முடியும்? நாங்க உள்ள என்ன செத்தே போயிருப்போம், முடிச்சு முடியாது செத்து போயிருப்போம். டாக்குமெண்ட் பிள்ளைங்க படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே போச்சு. எப்படி அடிக்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு. பர்த்தரம் பட்டம் டிசி எல்லாமே போயிட்டு நாங்க மட்டும் ஆளாவே இருக்கோம். அவ்வளவுதான், உயிர் உயிர் மட்டும் காப்பாத்தி இருக்கோம், வேற ஒண்ணு இல்லை. கிட்ட வீட்டை பாருங்க, ஒரு பொருள் கிடைக்கு, வீட்டை பாருங்க. கிராமமே மேப்ல இல்லையா இதுக்கு? அப்ப நாங்கள அத்திப்பட்டி கிராமம் மாதிரி உங்க ஊரு மேப்ல இல்ல அப்படிங்க. அப்ப நாங்க என்ன சொல்றது? அடுப்பாங்க வச்சிருந்தோம், தடையுமே இல்ல. பிரிட்ஜ்ல மிதந்தே போடு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே மிதந்தே போடு, எல்லாம் தண்ணியில போயிட்டு மேல நாங்க மட்டும் உயிரோட இருக்கோம். இது மேல என்ன நாங்களே ஒரு 11 மணிக்குள்ள நெஞ்சுக்கு தண்ணி வந்துட்டு, ஆடு மாட்டை காப்பாத்தோமோ எங்களை காப்பாத்தோமோ பொருள் எடுப்போமோ என்னதான் எடுக்க முடியும். எங்களுக்கு வீட்டில் மொத்த வீடெல்லாம் போச்சு, கடை கடை வச்சு தான் கடையும் போயிட்டு, ஆடு மாடு நாங்கள் எல்லாமே வந்து பொழைச்சதே மறு பொழப்பு தான். ஆனால் கதவு நிலம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிட்டு கொடுத்த துணி மட்டும் தான் இருக்கும், சோறு கூட கிடைக்கல, ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டு 3-4 ஆனால் இன்னைக்கு தான் சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க. திங்கக்கிழமை வளர்ந்தது, திங்கக்கிழமை உட்கார் கூட எனக்கு குத்து வச்சுட்டு இருந்துக்கோ, விடிய விடிய மலைக்களையும் தண்ணிக்களையும் உட்காந்துக்கிட்டே இருந்தோம், உட்காந்துக்கிட்டே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? என்ன செய்ய தெருவில் நின்ன மாதிரி எப்படி அடிக்க போறது தெரியல எங்களுக்கு. பர்த்தரம் பட்டம் நாங்க மட்டும் ஆளாவே இருக்கோம், அவ்வளவுதான், உயிர் உயிர் மட்டும் காப்பாத்தி இருக்கோம், வேற ஒண்ணு இல்லை. கிட்ட எப்படி மீன் வர போறேன்னு தெரியல. எனக்கு வந்து 5 குழந்தைங்க, படிக்க வைக்கிறதே பெருசு. அவன் திருப்பி இந்த பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி சேர்க்க போறோம், என்ன பண்ண போறேன்னு தெரியல. எல்லாமே கேள்வி உரியா நிக்குது, என்ன பண்ண? பிள்ளைங்க எல்லாம் திசை கொண்டு கிடக்குது. நாங்க எங்க உயிரெல்லாம் இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த பிள்ளைங்களுக்காக தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், காப்பாத்தணுமே அப்படின்னு. வேற என்ன சொல்ல நீங்களுக்கு தெரியல. பிரிட்ஜ் இருந்துச்சு, டிவி இருந்துச்சு, எல்லாம் அத்தியாவசிய பொருள் எல்லாம், பானை சட்டி பாத்திரம் எல்லாமே போயிட்டு, கதவு நில போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் உள்ள, எல்லாமே போயிட்டு சார், எல்லாமே போயிட்டு. நாங்க தான் இருக்கோம். தண்ணி எனக்கு 2 மடங்கு இருக்கும்னே பார்த்தா தெரிஞ்சிடும்னே. வீடு ஃபுல்லா முங்கிட்டு, வீடு மட்டும் மேல மட்டும் தான் முங்கல, மீதி எல்லாம் முங்கிட்டு. ஒரு பக்கம் தண்ணி இழுக்கு, ஒரு பக்கம் மாடு ஆடு எல்லாம் தண்ணியில போகுது, எல்லாம் போயிட்டு. இந்த அண்ணன் கண்ணுட்டிய காப்பாத்து போறேன்னு கண்ணுட்டிய தண்ணியில விட்டு இவர் தப்பிச்சதே பெருசு. அப்படிதான் தப்பிச்சிருக்கோம். அது நிறைய ஆடு செத்து போயிட்டு, நாலு ஆடு வரலாச்சபுரம் பஞ்சாயத்து நாங்க கார்வீட்டி கிராமம். அந்த கிராமமே மேப்ல இல்லையா? கலெக்டருக்கு போனிச்சு உங்க கிராமமே இல்ல அப்படிங்க. அப்ப நீ இதுக்கு அப்ப நாங்களும் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி செத்தாலும் தடையுமே இல்லாத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், தடையுமே இல்ல. நாங்க ரெக்கார்ட் எல்லாம் வச்சிருக்கோம், கலெக்டர் பஸ் ரெக்கார்டு எல்லாமே வச்சிருக்கோம். உங்க ஊரு மேப்லயே இல்ல அப்படிங்க. அப்ப நாங்க என்ன சொல்றது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.